தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பதிவிடப்படும் வீடியோக்களை பார்த்தோம், தங்களது கருத்துக்களை பதிவிட்டோம். வரும் நேயர்களுக்கும் புதிதாக வீடியோக்களை பார்வையிடும் நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறைகள் இருந்தால் உடனே சுட்டி காட்டுங்கள், நிறைகள் இருந்தால் தாமதமாக இருந்தாலும் பாராட்டுங்க. உங்களது கருத்துக்களுக்காக காத்திருக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம். இன்றைக்கி முதல்ல நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோவில் ஏறின ஆடுகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆட்டோவில் இன்றைக்கி ஒரு 8 ஆடுகளை கொண்டு ஒரு பண்ணையில் கொண்டு விட்டு வந்தேன். தொழுவில், அதாவது கறிக்கடைக்காரங்க தொழுவில், அவங்க ஒரு ஆர்டர், பெரிய கல்யாண வீட்டு ஆர்டர் இருக்கிறதுனால இந்த ஆடுகளை வாங்கிட்டு போனாங்க. இதில் வந்து 8 ஆடுகள் இருக்குது. இந்த 8 ஆடுகளும் பார்த்திங்கன்னா எட்டுமே கிடாதான், நல்ல சரியான கிடாங்க, ஒவ்வொன்றும் நல்ல வெயிட்டு. அதாவது பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த 8 ஆடுகளும் சேர்த்து வெயிட்டு பார்த்திங்கன்னா 270 கிலோ இருந்துச்சு. அநேகமாக 360 ரூபா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், விலை கிலோ உயிரடை போட்டிருப்பாங்க. 8 ஆடுகளையும் கொண்டு இறக்கி விட்டு வந்துட்டேன். இந்த ஆடுகள் வந்து சிலர் வந்து விரும்பி கேட்குறாங்க, அதெல்லாம் நேரடியாக அவங்களே வந்து பார்த்து வாங்கினா தான் சரியாக இருக்கும். ஏன்னா ஆடுகள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆட்கள் கை மாறிக்கிட்டு இருக்கும். இது நல்ல சூப்பர் ஆடுங்க, வளர்க்குறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. அடுத்து பார்க்க போகிறது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது ஒரு 4 குட்டி ஆடு. ஏற்கனவே நம்ம கொடியாடு போட்ட 4 குட்டி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த 4 குட்டி ஆடு தான் இப்போ வெளியே வந்திருக்கு. நம்ம பக்கச்சில் குட்டியாக இருந்துச்சு, இப்போ மேய்ச்சல் கூட்டுக்கிறாங்க. நாளையுமே வளர்த்துட்டுங்க. இதில் 3 கெடா குட்டி, ஒரே ஒரு பொட்டைக்குட்டி தான். பொட்டைக்குட்டி நானே கேட்டேன், அவங்க எங்களுக்கே இந்த ஒரு பொட்டைக்குட்டி தான் இருக்குது, இதுதான் தங்கம், இதுதான் வளர்த்து அடுத்த ஜென்ரேஷனை பெருக்கணும் அப்படின்ட்டுருக்கிறாங்க. சூப்பர் ஆடுங்க. அடுத்து பார்க்கக்கூடியது வந்து இந்த ஆடு, இது சென்னை ஆடு. இது அவங்க வாங்கி ஒரு ஆள் கட்டியிருக்கிறாங்க, 8000 ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருக்கிறாங்க. பல்லு 6 பல், அநேகமாக 3வது ஈத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடு சொல்கிற அளவுக்கு பெரிய விசேஷம் இல்லை, ஏன்னா இது வந்து மடுக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே இருக்குது, அதாவது செரட்டை மடு அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. இதை வாங்கிட்டு போய் குட்டி போட்டாலும் காம்பளம் பாருங்கள், ரொம்ப பொடிசாக இருக்குது. குட்டி போட்டாலும் குட்டியை எந்தளவு வளர்க்கும்னு சொல்ல முடியாது, சில நேரம் பால் இல்லாமல் கூட போயிடும். இந்த மாதிரி ஆடுகள், கொடி ஆடுகளில் சில ஆடுகளில் இந்த பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். அதனால் ஆடு பால் கொடுக்குற சக்தி இருக்கா, மடுக்கட்டு எப்படி இருக்குது, அந்த மாதிரி பார்த்து வாங்கணும். சிலது நல்ல பேருக்கு குட்டி போட்டுரும், குட்டியை வளர்க்குறது பெரும்பாடாயிரும், அதனால் பார்த்து வாங்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 2 குட்டி ஆடு. இது யாருமே விலை கேட்கலை, 11000 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடுக்கு வந்து பல் வந்து முக்கா பல், அதாவது கொஞ்சம் பல் தேய்மானம் ஆயிட்டு, அதாவது இன்னும் ஒரு ஈத்து வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், பல் தேய்மானம் ஆகிட்டு அவர் 11000 சொல்கிறாரு. ஒரு கெடா குட்டி, ஒரு பொட்டைக்குட்டி. ஆடுலாம் குட்டியை வளர்க்குறதுக்கெலாம் நல்ல திடன் இருக்குது. இதை வாங்கிட்டு போனால் இதை குட்டியை வளர்த்துட்டு ஆடை கழிச்சு விடுற நிலைமைக்கு இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் தான் வாங்க முடியும். ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் வாங்க மாட்டுக்காங்க. அநேகமாக 8 ரூபா 8000 ரூபான்னா இது வாங்குகிற விலை கரெக்டான விலையாக இருக்கும். குட்டி 3 ரூபா, குட்டி 3 ரூபான்னு வைங்களேன், ஆடு ஒரு 5 ரூபா, இல்லைனா 500 முன்ன பின்ன இருந்தாலும் வாங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். மற்றபடி இவ்வளோ விலை கொடுத்து இதை வாங்க முடியாது, ஏன்னா ஆடுக்கு வந்து வயசானதுனால இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாங்க முடியாது. ரொம்ப அடுத்து சந்தைக்கு வந்துருந்ததில் இது சரியான கடாங்க, நல்ல உயரம், நல்ல பார்வை, எல்லாம் கால் தடன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆடு வந்து எல்லா ஆடு, இதை பற்றி கேட்போம். வாங்க, என்ன ரேட்னு சொன்னீங்க? 18000 கொண்டு போய் பல்லு போடலையோ? எல்லாம் அதுண்ணா பல்லு போடல, 18000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க விலை. இந்த கடாவை கடைசியாக 14 ரூபா வரைக்கும் விலை வச்சுட்டாங்க கறிக்கடைக்காரங்க, அதுக்கடுத்து விலை ஏற்ற மாட்டேன்ட்டாங்க, அவங்க அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்து ஒரு ஆள் இந்த கோயிலுக்கு இந்த கெடா வாங்கியிருக்கிறாரு, வாங்க அவர்கிட்ட போய் எவ்வளோ வாங்கியிருக்காரு, என்ன ஓரம் அதெல்லாம் கேட்போம். வாங்க அண்ணா, எவ்வளோங்கண்ணா வாங்கினீங்க? 6500. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 7000 ரூபா சொன்னாங்க. இது எத்தனை கிலோண்ணா இருக்கும்? விலை சௌரியமா இருக்கா?
இடம் இருக்கும்ல ஆறாயிரத்தி ஐநூறு. அடுத்து இந்த மூணு குட்டியை ஒரு ஆள் வாங்கியிருக்காரு. மூணு வந்து சூப்பர் குட்டி, நல்ல அதாவது தாயிட்டு இருந்து பால் குடிச்சு இன்னும் பால் குடி மாறாமையும் இறையும் தின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி குட்டி, நல்ல குட்டி. ஒரு குட்டி வந்து 3,100 வீதம், மூணு குட்டியை வாங்கியிருக்காரு 9,300. சூப்பர் குட்டிங்க, நல்லா வளர்க்கலாம் இந்த குட்டியை. ஆனால் வெளியூர் குட்டி தாய் பல் அந்த பால் குடி மாறுற அளவுக்கு கடைசியில் கொஞ்சம் பார்த்து வளர்க்கணும், ஏன்னா மெலியும் சடக்குன்னு. அடுத்து இந்த ரெண்டு குட்டி ஆடுகள், ஒரு ரெண்டு ஆடுகள் வந்துச்சு. ரெண்டுமே வந்து விலை கேட்கல, ஆனால் எந்த ரெண்டு குட்டி ஆடு விலை கேட்டாலும் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இது வந்து 16,000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. மாறி மாறி ஒரே விலையை வந்து 1,500 டிஃப்ரென்ஸில் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா குட்டிகள் கண்டிப்பாக வந்து 4 8 கணக்கு பண்ணி சொல்லிடுறாங்க. கொஞ்சம் ஒரு 4 குட்டின்னா தாய் வந்து 10 கணக்கு பண்ணி சொல்கிறாங்க, 18 கணக்கு பண்ணி. அதனால் சந்தையில் சொல்கிற விலையை தான் நம்ம வீடியோவில் சொல்ல முடியும். வீடியோவில் வந்து பார்த்துட்டு இது வந்து விலை அதிகம்னு சிலர் வந்து சொல்கிறாங்க, சிலர் வந்து விலை குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சந்தையில் வந்து வாங்கிக்கிட்டு என்ன சார் நீங்கள் சொன்னது வந்து ஒரு விலையாக இருக்குது, இங்கே வந்து அதிக விலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற நேயர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த முறை விழுப்புரத்துலேருந்து வந்து வாங்கிட்டு ரொம்ப விலை அதிகம் சார் அப்படின்னாங்க. ஏன்னா சந்தையை பொறுத்த வரைக்கும் விலை வந்து நம்ம சொல்கிறது வந்து அந்த டைமோடு அந்த விலை முடிஞ்சிடும். சந்தையில் விலை கூடுறதும் குறையிறதும் வந்து ஃபங்க்ஷன் வீட்டு பொறுத்தும் நல்ல நாட்களை பொறுத்தும் தான் விலை இது பண்ணும். அதனால் விலைகள் வந்து நம்ம எவ்வளோக்குள்ளே பேரம் பேசி விலையை குறைச்சி வாங்குகிறோமோ அதுதான் சரியானதாக இருக்கும். இல்லைன்னா அந்த வியாபாரிகளும் தரகரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு கூட, ஏமாத்துறதுன்னு என்ன இல்லாத பொருளை சொல்ல மாட்டாங்க, இருக்கிறதுல கொஞ்சம் விலையை கூட்டி குறைச்சி சொல்லி நமக்கு இது பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போன பிறகு இன்னொருத்தர் பார்த்துட்டு சொல்லுவாங்க என்ன இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படிம்பாங்க, நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் வாங்கச்சிலேயே விலைகள் வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கணிச்சுட்டு போங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோக்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு